முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ற வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து எடுக்கப்பட்டு உள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கனமழையின் தாக்கத்தினை எதிர்கொள்ள பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பருவமழை முன்னேற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. இந்த முறை பருவமழையை வெற்றிகரமாக எதிர்கொள்வோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். பருவமழை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். நாளை தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற உள்ளது என்றார். மறைந்த ரத்தன் டாட்டாவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக மகாராஷ்டிர மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்திற்கு ரத்தன் டாட்டா பெயர் சூட்டப்படுவதாக அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரேஜ் பகுதியில் துர்கா சிலைகளை கரைக்கும் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். போலீஸ் கட்டுப்பாட்டில் அங்கு அமைதி திரும்பிய நிலையில் இன்று காலை மீண்டும் கலவரம் வெடித்தது. இரு தரப்பினரும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். வன்முறை கட்டு கடங்காமல் சென்றதை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். 2024 ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சைமன் ஜான்சன், டாரன் அசாமோக்லு, ஜேம்ஸ் ராபின்சன் ஆகிய 3 வல்லுநர்களுக்கு இந்த வருடம் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ரஞ்சி கோப்பை டிராபியில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பெங்கால் அணிகள் இடையே நடைபெற்ற 2வது இன்னிங்ஸில் அதிகபட்சமாக அபிமன்யு ஈஸ்வரன் 127 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 4 டெஸ்ட் போட்டிகளில் சதமடித்து அவர் அசத்தியுள்ளார். இதனால் அவர் நிச்சயமாக பார்டர் கவாஸ்கர் டிராபியில் பேக்கப் இடத்திற்கு தகுதியானவராக இருப்பார் என்று அதிகாரிகள் கூறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.